அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள். தமிழின் சிறுகதை ஆசான் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய கூப்பா ரா என்கிற கூப்பா ராஜகோபாலன் அவர்களினுடைய விடியுமா என்கிற சிறுகதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கதை இப்படி தொடங்குது. அந்த வீட்டுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. அந்த தந்தியை பார்த்ததும் எல்லாரும் தன்னுடைய தலையில் இடி விழுந்த மாதிரி சோர்ந்து போய் கவலையில் அப்படியே உட்காந்துடுறாங்க. இதில் நம்ம தந்தியை பற்றியும் கடிதம் பற்றியும் கொஞ்சம் விவாதிக்கணும். சமகால தலைமுறைக்கு தந்தி அப்படின்னா என்னன்னே தெரியாது. தந்திங்கிறது அவசர காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடியது. இதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் காசு. அதனால் அனுப்பக்கூடிய செய்தியை ரொம்ப சுருக்கமாக இரண்டு வார்த்தைகளில், மூன்று வார்த்தைகளில், ஒரு வார்த்தையில் அப்படி தான் அனுப்புவாங்க தந்தியை. ஆனால் கடிதம் அப்படிப்பட்டதில்லை. ஒரு கடிதம் நான் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த கடிதம் எதிரில் இருக்கக்கூடியவங்களுக்கு போய் சேர்றதுக்கு நாலு நாள்லேருந்து ஒரு வாரம் அல்லது பத்து நாள் கூட ஆகக்கூடும். அவங்க அந்த கடிதத்தை பார்த்துட்டு திரும்ப நமக்கு பதில் அனுப்புறதுக்கு நாலு நாள்லேருந்து பத்து நாள் ஆகக்கூடும். அப்போ ஒரு உதாரணத்திற்கு, நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தரை கேட்டு அனுப்புனேன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க திரும்ப அதை பார்த்து அதுக்கு பதில் எழுதி, ஆமாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு பதில் எழுதி நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்குள்ளே பத்து நாள்லேருந்து இருபது நாள் ஆயிரும். ஒருவேளை நம்முடைய முந்தைய தலைமுறைகள் தன்னுடைய உணர்வுகளை இப்படி தேக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டதுனாலேயோ என்னவோ அவர்களினுடைய உணர்வுகளில் ஒரு நிலைத்தன்மை இருந்திருக்கு, அல்லது அவர்களினுடைய உறவுகளில் ஏதோ ஒரு விதமான சகிப்புத்தன்மை இருந்திருக்கு. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம், அது யாருக்காக வேணாலும் இருக்கலாம், தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ அப்பா அம்மாவுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்காக வேணாலும் அனுப்பலாம். ரெண்டு ப்ளூடிக் வந்துருச்சு அப்படின்னோடனே அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்து ஒரு மணி நேரம் எந்த ரிப்ளையும் அவங்க அனுப்பலை அப்படின்னா உடனே நம்ம நினச்சிக்கிறோம், பார்த்துட்டு ஒரு ரிப்ளை கூட நமக்கு அனுப்ப முடியலையா, அப்படி நம்ம முக்கியமில்லாதவங்களா போயிட்டோமா, இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கிறேன், இனிமேல் நமக்கு அவங்களோட உறவு தேவையில்லை அப்படின்னு பதட்டப்படக்கூடிய, யோசிக்கக்கூடிய, உணர்வுகளில் நிலைத்தன்மை இல்லாத சூழல் ஏற்பட்டுருச்சோ அப்படின்னு கூட நினைக்க தோணுது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். திரும்பவும் கதைக்கு வருவோம். அந்த தந்தி வந்திருக்கு அந்த வீட்டுக்கு. அந்த தந்தியில் என்ன இருக்குது அப்படின்னா, சிவராமையர் டேஞ்சரஸ் அப்படிங்கிற ரெண்டே வார்த்தை இருக்கக்கூடிய அந்த தந்தி வந்திருக்கு. அந்த தந்தி எங்கேருந்து வந்திருக்குன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கு. யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குஞ்சம்மாளுக்கு வந்திருக்கு. அந்த சிவராமையர் யார் அப்படின்னா, குஞ்சம்மாளினுடைய கணவர். அவங்க கும்பகோணத்துலேருந்து கல்யாணம் ஆகி சென்னையில் போயிருக்காங்க. இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க கும்பகோணத்துக்கு. கும்பகோணத்தில் அவங்க அம்மா வீட்டில் யாராக இருக்காங்க அப்படின்னா, குஞ்சம்மாள், குஞ்சம்மாளினுடைய தம்பி, இவங்க ரெண்டு பேரோட அம்மா, மூணு பேர் தான் அந்த வீட்டிலேயே இருக்காங்க. இந்த தந்தியை பார்த்தோன்னே எல்லோரும் பதறி போயிடுறாங்க. குஞ்சம்மா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு, அதாவது கும்பகோணத்துக்கு வந்து ரெண்டு மாதம் ஆச்சு. ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வர்றப்போ அவருடைய உடம்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போச்சு. ரொம்ப சரியில்லாமல் போய் மருத்துவமனைக்கெல்லாம் போய் எல்லாம் சரி பண்ணி கடைசி அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து கிளம்புறப்போ கடைசியாக செக் பண்ணுறப்போ மருத்துவர் சொன்னார், உடம்பு நல்லா தேறிடுச்சு, நோய் வந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லாத அளவுக்கு உடம்பு நல்லா தேறிடுச்சு, அதனால் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால தான் குஞ்சம்மாள் அங்கேருந்து கும்பகோணத்துக்கு கிளம்பியே வந்தாள். ஆனால் இப்போ இப்படி ஆயிருச்சே அப்படின்னு பிரம்ம பிடிச்ச மாதிரி பயந்து போய் வருத்தத்தில் அப்படியே உட்காந்துருக்கா. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் கூட நடந்திருக்கலாம், ஏன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் போனவர் தானே, அப்படி இருக்கும் அல்லது ஒரு வேளை இருக்காது அப்படின்னு மாறி மாறி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னொன்று யோசிக்கிறாங்க, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கடிதம் அவர்கிட்டருந்து வந்துச்சு. யார்கிட்டருந்து? சிவராமையர்கிட்டருந்து. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, சாதாரணமாக எப்பயும் எழுதுகிற மாதிரி விஷயங்கள் எழுதியிருந்துச்சே தவிர, தன்னுடைய உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரியான அசௌகரியம் இருக்குது அப்படின்னு எந்த குறிப்பும் இல்லாதப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இப்படி டேஞ்சர் ஆகிற அளவுக்கு என்ன நடந்திருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் அப்படியே விட்டுற முடியுமா? அன்னைக்கு இரவே முதல் ரயிலை பிடிச்சி சென்னை கிளம்பலாம் அப்படின்னு குஞ்சம்மாள் நினைக்கிற அப்படியே முடிவும் செய்யப்படுது. சரி, தனியாக போகாதன் தம்பியையும் கூட அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த ராத்திரி நேரத்தில், இரவு நேரத்தில் அந்த ரயிலுக்கு அப்படியே அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எந்திரம் மாதிரி இருக்கா குஞ்சம்மாள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளுடைய புத்திக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியல. எப்பயுமே சதா கணவனை பற்றி நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு, அழுதுகிட்டு, நொந்துக்கிட்டு, ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்சவ மாதிரி
இருக்கா குஞ்சம்மா? அவங்க அம்மா சொல்கிறாங்க, போய் குளிச்சு கிளம்பு, ஒன்றும் இருக்காதுடி அம்மா, போய் குளிச்சு கிளம்பு அப்படின்னோன்னு குளிச்சுட்டு வர்றாங்க. அவங்க அம்மா தான் தலை சீவி விட்டு, பொட்டு வச்சு விட்டு, பூ வச்சு விட்டு, அவங்களுக்கு எல்லா அலங்காரமும் செஞ்சு விட்டு, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அவங்க அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு, ஒரு சில்லறை காசை வந்து மஞ்சள் துணியில் மஞ்சள் துணியில் சுற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் நடக்கக்கூடாது, காணிக்கையாக முடிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போது சாப்பிடாமல் கிளம்பக்கூடாது, வெறுவயிரோடு கிளம்பக்கூடாதுன்னு அம்மாவோட வற்புறுத்தல்னால குஞ்சமாவும் தம்பியும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்புறப்ப அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இரு, நல்ல சகனமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு வெளியே வர்றாங்க. அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுமங்கலி பெண் காவிரியிலிருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு, குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே வர்றாங்க. நல்ல சகுனம் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் கிளப்பி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் வர்றாங்க. ராத்திரி 8 மணி, 8 மணிக்கு அந்த ரயில் ஏறுறாங்க. கும்பகோணத்திலிருந்து சென்னை போகிறதுக்கு ராத்திரி 8 மணி ஆனால் காலையில் தான், விடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த ரயில் சென்னையை போய் அடையும். இப்போது அவள் யோசிக்கிறா, அப்பா இன்னும் இவ்வளவு நேரம் நம்ம பிரயாணம் பண்ணி போகணுமே, என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லை. நேரத்தை அப்படி என்ன கடந்து விடவா முடியும்? அது அந்த நேரத்தை அதற்கான நேரத்தோடு, அதற்கான இயல்போடு கடந்து தான் போக முடியும், அப்படியெல்லாம் கடத்திட முடியாது அப்படின்னு ரயிலில் உட்கார்றாங்க. ரயிலும் மெதுவாக நகண்டு போகுது. இப்போது கூப்பர் ஐயா அவர்கள் அந்த குஞ்சம்மாளை பற்றி சொல்கிறாரு. குஞ்சம்மாள் ரொம்ப அழகாக இருப்பாள். அவளுடைய முகம் ரொம்ப தேஜஸான முகம். அவளுக்கு பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் பூவோட தான் இருக்க, பூ இல்லாமல் இருக்கவே மாட்டேயான்னு கிண்டல் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் யோசிச்சுக்க மாட்டான். தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்லா சீவி எப்பயுமே அழகாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பொண்ணு. ஆனால் இன்றைக்கி அவளோட முகத்தை பார்த்தா வழக்கமாக இருக்கிற அழகை விட இன்னும் அழகாக இருக்குது, இன்னும் தேஜஸாக இருக்குது. அவள் வச்சுக்கிட்டு இருக்க பூ இன்னும் மனம் பரப்பி நல்லா இருக்குது. அவள் இப்போ வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கா, அந்த வெத்தலையில் உதடெல்லாம் இன்னும் வழக்கத்தை விட அதிகமாக சிவந்து போய் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சம்மாளினுடைய தம்பி கூட போகிறான் இல்லையா, அவன் பார்த்துட்டு நினைக்கிறான், ஒருவேளை அணைய போகிற விளக்கினுடைய பிரகாசம்தான் இதுவோ, ரொம்ப அழகாக தெரிகிறாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஐயோ அப்படியெல்லாம் இல்லை இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இப்போது என்ன நினச்சாலோ தெரியல, குஞ்சம்மா திடீர்னு கதறி கதறி தேம்பி தேம்பி அழுகிறான். அழுதுட்டு, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் என்ன கண்டேன், எப்பப்பாரு வீம்பு, விதண்டாவாதம், சண்டை, தினமும் அழுகையாக போயிட்டு இருந்தது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை பற்றி தன்னுடைய தம்பிக்கிட்டேயே குறை சொல்கிறோம், அது தப்புன்னு நினச்சவளா டக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருந்ததை அப்படியே நிறுத்திடுறான். அப்போது தம்பி என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, அத்திம்பேருக்கு ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் நல்லா தான் இருப்பார், பாரு நீ அங்கே போய் இறங்கும்போது உன்னை கூப்பிட்றதுக்கு அப்படியே அங்கே எழும்பூர் ஸ்டேஷனில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்பார் அப்படின்னு சொன்ன உடனே இது ஆறுதலாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் குஞ்சம்மாளுக்கு கொஞ்சமாக சந்தோஷம் கொடுக்குது. இன்னும் தொடர்ந்து அந்த தம்பி சொல்கிறான், நீ போன வாரம் அவர் கடிதம் எழுதினப்போ நீ என்ன பதில் அனுப்பின, இன்னும் ஒரு வாரம் அதிகமாக நான் இங்கே தங்கி இங்கே நடக்கக்கூடிய திருவிழாவை முடிச்சுட்டு வரணும்னு எழுதுனேன்ல, அதில் தான் ஒரு வேளை அத்தின்பேர் கோவப்பட்டிருக்கக்கூடும், அதனால் உடனே சிவராமையர் டேஞ்சரஸ்ன்னு அனுப்புனா அதை பார்த்துட்டு நீ உடனே கிளம்பி வருவல்ல, அதுக்காக தான் ஒரு பொய்யாக ஒரு தந்தி கொடுத்துருப்பாரா இருக்கும் அப்படின்னு ஆறுதல் படுத்தான். இப்போ குஞ்சம்மாள் யோசிக்கிறா, ஆமாம் நம்ம 2 மாதம் தானே இங்கே தங்குறோன்னு சொல்லிட்டு வந்தோம், 2 மாதம் தங்குறோன்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்பவும் கடிதத்தில் இன்னும் ஒரு வாரம் அதிகமாக தங்கிக்கிறேன் அப்படின்னு நான் அவருக்கு கடிதம் எழுதினேன், ஒருவேளை அதை பார்த்து தான் கோபப்பட்டு அவர் இப்படி பொய்யா கொடுத்துருப்பாரோ அப்படின்னு குஞ்சம்மாள் நினைக்கிறா. நினச்சிக்கிட்டு அது பொய்யா இருந்தால் பரவாயில்லையே நினைக்கிறா. திரும்பவும் அவ யோசிக்கிறா, ஆனால் இந்த தந்தி ஃப்ரம் வந்து சென்னை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்னு இருக்கே, அது எப்படி இருக்க முடியும், சென்னை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு யோசிச்சோன்னே தம்பி சொல்கிறான், அதனால் என்ன தபால் ஆஃபீஸ்க்கு போய் இப்படி மாற்றி பேரை வச்சு அனுப்பு அப்படின்னு அனுப்பிட போகிறாங்க அப்படின்னா, ஓ அப்படி கூட அனுப்பலாமா அப்படின்னு குஞ்சம்மாள் கேட்குறா. அப்படி அனுப்ப முடியாது அப்படின்னு தம்பிக்கு தெரியும், இருந்தாலும் அதை சொல்ல மாட்டேங்கிறான். ஆமாம் அதெல்லாம் அனுப்பலாமே அப்படின்னு சும்மா பொய்யாவது சொல்லி வச்சிட்றான். இப்போது ரயில் வண்டி அப்படியே போயிட்டே இருக்குது. சோகத்தில், வருத்தத்தில், கவலையில் அப்படியே உட்காந்துருக்கா. திடீர்னு அழுகிறா, திடீர்னு பதட்டப்படுறா, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி சாந்தமாயிடுறா. இப்படின்னு மனசு ஒரு மாதிரி போராடிக்கிட்டே இருக்குது. அவளால் நிம்மதியாகவே இருக்க முடியல. கொஞ்சம் நேரம் வருத்தப்படுறா, அவர் இல்லாமல் வாழ்க்கை எப்படி ஓட்ட போகிறோம், என்ன நடந்துடும், எப்படியெல்லாம் போகும் அப்படின்னு யோசிக்கிறா. ஒரு சில சமயம் அப்படியெல்லாம் இருக்காது, நல்லபடியாக தான் இருக்கும், அவர் நல்லா தான் இருப்பார், அதெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு வேறு மாதிரி யோசிச்சுக்கிறா. ரயில் வண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் போகுது, அங்கங்கே நிற்கிது. ஒவ்வொரு தடவை நிற்கும் போதும் என்ன ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷன், அடுத்து வந்துடாதா அடுத்து வந்துடாதான்னு தேடி தேடி தலையை வெளியே விட்டு விட்டு வெட்டி என்ன ஸ்டேஷன்னு பார்க்குறா. அப்போ அங்கே தூக்க கலக்கலத்தில் இருக்கக்கூடிய போர்ட்டர்கள் அது இதுன்னு பொருட்களை விற்றுக்கிட்டு, பொருட்களை தூக்கிக்கிட்டு, ஆட்கள் இறங்க ஏற அப்படின்னு எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்குது.
ரயில் வண்டி போயிட்டே இருக்குது. ராத்திரி 1 மணி இருக்கும், விழுப்புரத்துக்கு ரயில் வண்டி போய் நிற்கிது. அங்கே ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா விழுப்புரத்தில் நிறைய பேர் இறங்குறாங்க, அதேமாதிரி நிறைய பேர் ஏறுறாங்க. காலியாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய பயணிகள் ஏறி இப்போ நிரம்புது. தனக்கு பக்கத்தில், குஞ்சமாளுக்கு பக்கத்தில் ஒரு பெண் தன்னுடைய கை குழந்தையோட ஏறுறா, பால்புட்டியோட கை குழந்தையோட ஏறுறா. அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. தலை முழுவதும் நன்றாக சீவி பூ வச்சு நல்லா குங்குமம் வச்சு ஒரு பெட்டியோட ஏறுறா. அவள் ஏறிட்டு தன்னுடைய குழந்தையை அப்படியே கொஞ்சம் நேரம் கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ரயில் வண்டி அப்படியே நகருது. நகண்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மா கேட்குறா குஞ்சம்மாள்கிட்ட, எங்கம்மா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இந்த அம்மா ஏற்கனவே வருத்தத்தில் வழியில் இருக்குது, இந்த அம்மா கலகலன்னு பேசுகிற மனநிலையிலலாம் இல்லை, பட்டணம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்குது. அப்போ அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, ஓ பட்டணமா, நானும் பட்டணத்துக்கு தான் போகிறேன், பரவாயில்லம்மா அப்படின்னு சந்தோஷமாக அது இதுன்னு பேசிட்டு தன்னோட பெட்டிக்குள்ளே இருந்து பூவெடுத்து குஞ்சம்மாளுக்கு கொடுக்குறான். கொடுத்தோன்னே இப்போ குஞ்சம்மாள் நினைக்கிறா, அந்த அம்பாலே நேரில் வந்து உன்னோட மாங்கல்யத்துக்கு உன்னோட பூவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இந்த அம்மா நமக்கு பூவை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த பூவை வாங்கி தலையில் வச்சுக்கிறா. வச்சுட்டு அந்த அம்மாட்ட சொல்கிறா, அம்மா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் பூ கொடுத்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தனக்கு நடந்ததை, தன்னோட சூழ்நிலையை, எதுக்காக அவள் போயிட்டுருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் அவளுக்கு பக்கத்தில் இருக்கவளுக்கு குஞ்சம்மாள் விளக்கி சொல்கிறான். இப்போ பக்கத்தில் இருக்க அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, அப்படிலாம் உனக்கு ஒன்றும் ஆயிராது, நல்லதே நடக்கும், தைரியமாக போ அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவளுக்கு ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு. அப்பா அப்படின்னு முகம் மலர்ந்து போய் ரொம்ப சாதாரணமாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து யோசிக்கிறா, சிவராமையர் டேஞ்சரஸ்னு வந்த தந்திக்காக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், அப்படி போயிட்டுருக்க பிரயாணத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இப்படி சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கலாமா என்ன அப்படின்னு இவளே தனக்குள்ளே நொந்துக்கிட்டு திடீர்னு அவள் முகத்தை கடினமாக வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருந்துக்கிறாள். இன்னும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் செங்கற்பட்ட நெருங்குற நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிகிறதுக்கு லேஸ் ஆரம்பிக்குது. அப்போ எல்லோரும் அவங்கவுங்க பல்ல விளக்கிட்டு டீ சாப்பிட்றதுக்கு, காஃபி சாப்பிட்றதுக்கு, வடை சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறாங்க. இப்போ தம்பியும் பல்ல விளக்கிட்டு ரெடி ஆகிறான். அப்போ சொல்லிடுறா அக்கா, இல்லை இல்லை எதுவுமே சாப்பிடக்கூடாது, அங்கே போய் எழும்பூரில் தான் எதாக இருந்தாலும் சாப்பிட போகிறோம், பட்டணம் போனதுக்கப்புறம் தான் அப்படின்றான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விடியுது. இந்த ரயில் சத்தத்துலேயும் எங்கேயோ இருந்தோ ஒரு சேவல் கூவுற சத்தம் கேட்குது. அவள் மனசு யோசிக்குது, அப்பா விடியுமா அப்படின்னு யோசிக்குது. இன்னொரு பக்கம் ஐயோ விடிய போதே அப்படின்னு யோசிக்குது. நல்ல விஷயமா இருந்தால் விடியல் நல்லதாகவும், கெட்ட விஷயமா இருந்தால் ஐயோ விடியுதேன்னும் யோசிக்கிற அளவுக்கு சூழ்நிலை இப்போ பதட்டமாக இருக்கிறதா கொஞ்சமாக யோசிச்சுக்கிறேன். வண்டி போய்கிட்டே இருக்குது. ஒரு நேரத்தில் எழும்பூரும் வந்து சேர்ந்துருது, பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக. எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்படியே இறங்குறா காலை நேரத்தில். காலை நேரத்தில் பார்த்தா அப்படி நினச்ச மாதிரியெல்லாம் அத்திம்பேர் வந்து மாமா வந்து கூப்பிட்றதுக்கு அங்கே நிற்கலை, அவருடைய கணவர் சிவராமையர் வந்து நிற்கலை. இப்போ என்ன யோசிக்கிறா, ஆமாம்மா கடிதத்தில் நம்ம என்ன எழுதியிருந்தோம், ஒரு வாரம் கழித்து வர்றேன்னு எழுதியிருந்தோம்ல, அதனால் கோபத்தில் தானே அவர் தந்தி கொடுத்துருப்பாரு, அதனால் அவர் ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடும், அதனால் வீட்டுக்கு போனோன்னா அவர் பொய்யா இந்த மாதிரி தந்தி போட்டுட்டு வீட்லேயே இருப்பார், நம்ம வீட்டில் போய் பார்த்து அவரை சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போ குஞ்சம்மாளும் அவளுடைய தம்பியும். இப்போ வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயும் அவர் இல்லை. இப்போது நிலைமை ஒருவேளை உண்மையாக கூட இருக்குமோ, அவர் சொன்னது சிவராமையர் டேஞ்சரஸ்ங்கிற வார்த்தை உண்மையாக கூட இருக்குமோ அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி சென்னை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க யார் என்ன அப்படின்னு விசாரித்து கேட்குறப்ப அங்கேருந்து ஒரு பியூன் வந்து, நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் அப்படியா, நேற்று இரவு வந்த நோயாளி இறந்து போயிட்டாரு அப்படின்னோடனே, இறந்து போயிட்டாரா அதுக்குள்ளேயுமா, எப்படி நடந்திருக்கும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே அப்படின்னோடனே, ஒருவேளை வேறு யாராவது இருக்கக்கூடுமோ அப்படின்னு குஞ்சம்மாள் சொன்னோன்னே அவனும் யோசிக்கிறான், எதுக்கும் ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு அந்த உடலை எடுத்துகிட்டு வர்றான். உடலை எடுத்துகிட்டு வர்றாங்க. உடலை பார்த்தோன்னே உறுதியாயிருச்சு, அது சிவராமையர் தான், இறந்து போனது சிவராமையர் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழலில், இறந்து போனது சிவராமையர்னு உறுதிப்படுத்திட்ட சூழலில் அவன் மனசில் இருந்த திகில் மறைஞ்சு போச்சு. அவர் மனசில் இருந்த ஒரு பதட்டம் நின்று போச்சு. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் என்ன, பொழுது விடிந்தே விட்டது அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது. இந்த கதையில் நுட்பமாக எழுத்தாளர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு கவலையை விட அந்த கவலை தரக்கூடிய பயம் இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா இறந்து தான் போயிட்டாரு. காலையில் பார்த்தோன்னா அந்த திகிலும் பயமும் நீங்கிருச்சு. ஆனால் ஒரு வருத்தம் இருக்கக்கூடும், திகிலும் பயமும் நீங்கிருச்சு. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்கள், இரவு முழுவதும் இறந்திருப்பாரோ இல்லையோன்னு பயந்து பயந்து அந்த அம்மா யோசிச்சுக்கிட்டே இருந்ததினுடைய வலி இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். அதாவது
கவலையை விட கவலை தரக்கூடிய வலியும் அதை பற்றின யோசனையும் ரொம்ப அதிகமானது. தோல்வியை விட தோல்வி தரக்கூடிய கவலையும் அது சார்ந்து இருக்கக்கூடிய வேதனையும் அதிகமானது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக எழுதியிருக்கிறதா நம்ம யோசிக்கிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான கதையை கொடுத்த ஐயா கோபாரா அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்படிப்பட்ட அழகிய வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.